هيا على الفلاح كريم. أما بعد، அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு திருக்குர்ஆனுடைய அல்பக்கராவின் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், நான் உங்களை சோதிப்பேன் பயத்தால், பசியால், பொருளாதாரத்தினுடைய நஷ்டத்தால், உயிர்களின் சேதத்தால், விளைச்சல் குறைவால். இப்படியெல்லாம் நான் சோதிக்கிற போது யார் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்லுகிறான், அல்லதீன இதா அசாபத்துகும் முசீபத்துன் காலு, பொறுமையாளர்கள் யாரென்றால் ஏதேனும் ஒரு முசீபத்து அவர்களுக்கு ஏற்பட்டால் அவர்கள் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்கள். இன்னாலில்லாஹி, அல்லாஹுவுக்கே நாங்கள் எல்லாம் சொந்தம், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனளவிலேயே நாங்கள் திரும்ப மீள்வோம் என்பது இந்த ஆயத்தினுடைய அர்த்தம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சோதனைகளின் போது இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று நம்மை சொல்ல சொல்லி பணிக்கிறான். இன்னாலில்லாஹ் அசலில் ஒரு வெற்று வார்த்தை அல்ல, இன்னாலில்லாஹி வெறும் ஸ்லோகம் அல்ல, இன்னாலில்லாஹி ஒரு பெரும் தத்துவம், இன்னாலில்லாஹி மரணத்திற்கு கட்டியம் கூறும் ஒரு தத்துவம், மறுமைக்கு கட்டமைப்பை விளக்குகிற ஒரு தத்துவம் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது. மூன்று சோதனைகள் சொல்லுகிறான், மூன்றும் இந்த காலத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. அன்பிற்குரியவர்களே, இன்னாலில்லாஹி என்கிற தத்துவ கருத்துக்களை உட்பொதிந்திருக்கிற இந்த வார்த்தை எல்லா முசீபத்துகளிலும் சொல்லப்பட வேண்டும் என்கிறது ஷரியத். சின்ன முசீபத்தாக இருந்தாலும், பெரிய முசீபத்தாக இருந்தாலும், நாம் என்னவோ இறப்பிற்கு மட்டும் சொல்லி பழக்கப்பட்டு விட்டோம். ஆனால் விளக்கணைந்த போது கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் செருப்பின் வார் அறுந்து போனாலும் அவன் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவான். விளக்கணைந்தவுடன் இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காரணம் கேட்க, ஒரு மொமினுக்கு ஏற்படும் எந்த முசீபத்திற்கும் இந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும் என்கிற இந்த தத்துவத்தை மீள் தத்துவம் என்று சொல்லலாம். இதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொன்னார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மாமி முஸ்லிமின் யுசீபுஹு முசீபத்துன், ஏதாவது ஒரு முஸ்லிமுக்கு ஒரு இழப்பு முசீபத்து ஏதாவது ஏற்படுகிற போது, ஃபயகூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ க்லுஃப்னி கைரம் மின்ஹா. இன்னா லில்லாஹ் என்ற அந்த வார்த்தையை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனை சொல்லிவிட்டு, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த முசீபத்தில் எனக்கு கூலி கொடு, எனக்கு இந்த முசீபத்தை விட சிறந்ததை பகரமாக கொடு என்று கேட்டால், இல்லா அஜரஹுல்லாஹு ஃபி முசீபத்திஹி, அல்லாஹ் அவன் முசீபத்தில் அவனுக்கு சிறந்த கூலியை தருவான், சிறந்த பகரத்தை தருவான் என்கிறார்கள் பொய்யுரைக்காத நாவுக்கு சொந்தமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வரலாறு முழுக்க இப்படி நடந்திருக்கிறது. தக்க சமயத்தில் உதட்டால் மட்டுமல்லாமல் உள்ளத்தாலும் இன்னாலில்லாஹுவை சொன்னவர்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட முசீபத்தை விட மிக அதிகமான இம்மை மறுமைக்கான மிகப்பெரிய பலன்களை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவர் வாழ்க்கை சரியாக வாழ்ந்து அவர் உண்மையாகவே அல்லாஹுவை சென்றடைய தயார் நிலையில் இருந்தால், அதாவது சாலிகானவராக இருந்தால், மவுத்து எப்போ வந்தாலும் நான் எதிர்கொள்ள தயார் என்கிற ரீதியில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மவுத்து நல்லது என்று எழுதுகிறார்கள். திடீர் மரணம், திடீர் மரணம் கூட அவர்களுக்கு நல்லது என்கிறார்கள். எல்லோருக்கும் நல்லதல்ல, காரணம் கொஞ்சம் படுக்கையில் இருந்தால், கொஞ்சம் முன்கூட்டி அறிகுறிகள் தெரிந்தால், கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் படுக்கையில் கிடந்தால், தௌபா செய்ய, மன்னிப்பு கேட்க, பொறுப்பு கேட்க, உறவினர்களிடத்தில் மன்னிப்பு தெரிந்து கேட்டுக்கொள்ள, இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வேண்டும் அல்லவா? ஆனால் திடீர் மரணம், மரணத்திற்கு ஏற்கனவே தயாராக இருக்கிற சாலிகின்களுக்கு அது சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்னன்னா, நல்லடியார்களுடைய மவுத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில குறுக்க ஒன்று தான் இருக்கு, மவுத்து மட்டும்தான். அவங்க கண்ணை மூடனா சொர்க்கம், எனவே கண்ணை திறந்திருக்கிறார்கள், சொர்க்கம் இங்கே காத்திருக்கிறது. ரெண்டுக்கும் இடையில மரணம் மட்டும்தான் திரை, அது விலகினால் அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே போய்விடுவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அன்னல் மௌத்த ஜஸ்ருன் யூசிலுல் ஹபீப இலல் ஹபீப், மரணம் என்பது ஒரு பாலம், யூசிலுல் ஹபீப இலல் ஹபீபி,
பிரியமானவரை பிரியமானவரின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய பாலம் மரணம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு உண்மையாலுமே இவர் பிரியமானவராயிருந்தா இவருக்கு வரக்கூடிய மௌத்து, அது என்ன அகால மரணமானாலும் திடீர் மரணமானாலும் என்ன மரணமானாலும் அவருக்கு அது நல்லது. சொல்லப்போனால் மௌத்துக்கு தயாராக ஏற்கனவே தங்களுடைய வாழ்க்கையை பல மௌத்துகளை பார்த்து கொஞ்சமாவது திருந்தி வாழணுங்கிற மாதிரி தயார் நிலையில் இருந்தாங்கன்னா, நல்ல காரியங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா, அவங்கள பொறுத்த வரையும் மௌத்து என்பது தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி. எந்த பொண்ணுக்காவது வாழ்கிற வீட்டில், பூந்த வீட்டில், கணவர் வீட்டில், மாமனார் மாமியாரோடு இங்கெல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு அனுமதி கிடைக்கும் போது சந்தோஷம் இல்லாமையாக போயிடும், தாய் வீட்டுக்கு திரும்புவது போல. யாரோ ஒரு நல்லடியார் இறந்து போயிருக்க வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் மௌத்தா போயிட்டாருன்னு அழுதுட்டுருக்கிறப்போ அங்கே வந்த ஒரு நல்லடியார் இறைநேசர் சொன்னாராம், எல்லாம் மௌத்தா போயிட்டாரு மௌத்தா போயிட்டாருங்கிறீங்க, அசல்ல அவர் அவரோட சொந்த வீட்டுக்கு போயிருக்காரு. லோகு கஹதே ஹே மர்கயா மர்கயா தர் ஹகீகத் ஓ கர்கயா. மர்கயான்னு சொல்லாதீங்க, அசல்ல அவர் வந்து கர்கயா, அவர் சொந்த வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார். இன்னாலில்லாஹியை சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு வெறுமனை சடங்கு வார்த்தையாய் நினைக்காதீர்கள், அது சவாபிற்கான வார்த்தை. மிகப்பெரிய இஸ்லாமிய உலகின் நீதிபதி, நெடும்புகழ் நீதியரசர் ஷுரைஹ் என்று சொல்லி ஒருவர், காசி ஷுரைஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த முசீபத்து வந்தாலும் நான் அல்லாஹ்வை நாலு விஷயத்திற்கு புகழுவேன். நாலு புகழ் சொல்லுவேன் அல்லாஹ்வுக்கு. முதல் புகழ் என்ன தெரியுமா? இதை விட பெரிய முசீபத்து எனக்கு வரல. மேலே உள்ள முசீபத்துகளை பார்த்து தன்னை திருப்திப்படுத்தி கொண்டு நான் அல்லாஹுவை புகழுவேன். ரெண்டாவது அல்லாஹ்வை நான் புகழ்றது எது தெரியுமா? இவ்வளவு பெரிய சோதனைக்கும் பொறுமை காக்கிற ஒரு மனசு அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். நான் பொறுமையாக இல்லாமல் தப்பாக வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறனா இல்லையா, இதுக்காக அல்லாஹ்வுக்கு புகழ். மூணாவது என்ன தெரியுமா? அற்புதமான வார்த்தை இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை சொல்லுவதற்கு அல்லாஹ் எனக்கு நசீபு தந்திருக்கான் என் வாழ்க்கையில். அப்போ அதை சொல்கிறதுக்கு நசீபு தந்ததுனால ஒரு தடவை நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுகிறேன். நாலாவது புகழ் என்ன தெரியுமா? நல்ல வேளை இந்த முசீபத்து என் குடும்பத்துக்குள்ளே போச்சு, என் காசு பணத்துக்குள்ளே போச்சு, என் உடம்புக்குள்ளே போச்சு, இந்த முசீபத்து என் தீனில் வரல, என்னுடைய தீனை கெடுக்கலை. நவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருந்தால் அப்போ என்ன? எனக்கு ஏற்பட்ட முசீபத்து என் தீனை பாதிக்காத அளவில் இருப்பதற்காக ஒரு அல்ஹம்துலில்லாஹ். எல்லா இழப்புகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை சொல்லுவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தித்தான் வைத்திருக்கிறான். கண்ணுக்கு முன்னால் தினந்தோறும் இன்னாலில்லாவை சொல்லுகிற நமக்கும் யாராவது நாளைக்கு இன்னாலில்லா என்று நம்முடைய பெயரின் மௌத்து செய்தியையும் கேள்விப்பட்டு சொல்லிவிடுவார்கள் அல்லவா? அதற்கு முன்னால், அந்த இன்னாலில்லாவை சந்திப்பதற்கு முன்னால், மௌத்துக்கு முன்னால் இறைவனை ஓரளவு நெருங்கிவிட வேண்டும் என்கிற சிந்தனையும், திருந்தி வாழ வேண்டும் என்கிற நல்ல மனப்பான்மையும் இந்த நேரத்தில் நம் வர வேண்டும், நமக்கு வர வேண்டும். இருக்கக்கூடிய மரணங்களை எல்லாம் நமக்கு பாடங்களாய் படிப்பனைகளாய்